அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பதினொன்றாம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி இருபத்தி ஐந்தாம் நாள் தசமி இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சுக்ரன் கன்னியில் சூரியன் புதன் விருட்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே புதிய முயற்சிகளின் மூலம் தன வரவுகள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வாக்குவாதங்கள் குறைந்து அன்பு அதிகரிக்கும் பொருளாதார மேன்மைக்கான செயல்பாடுகளில் எண்ணிய பலன்கள் கிடைக்கும் புதிய நபர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்பது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் மேம்படும் ரிஷபராசி தொழிலில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் உயர் அதிகாரிகளால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் இரண்டு கிருத்திகை ரோகிணி மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பேசுகிற பொழுது சாந்தமாக பேசுவதும் அமைதியாக பதிலளிப்பதும் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றும் ஏன்னா பொதுவாக ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் திருத்தி கொள்ளணும் மிதுன ராசி அன்பர்களே அந்நியர்களால் வருமானம் அதிகரிக்கும் தொழிலில் புதிய நபர்களின் முதலீடுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மந்த நிலை ஏற்படும் வீண் செலவுகளால் சேமிப்புகள் குறையும் வியாபாரம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து மிருக சீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள் கடகராசி அன்பர்களே சபைகளில் ஆதரவாக இருப்பவர்களின் உதவிகள் கிடைக்கும் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகள் ஈடேறும் வேள்விகளில் கலந்து கொண்டு மந்திர உபதேசம் பெறுவீர்கள் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் திசை மேற்கு என் ஒன்று புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே கடல் வழி தொடர்பான பயணங்களால் நன்மை உண்டாகும் பொருட்சேர்க்கை ஏற்படும் கலைஞர்களுக்கு திறமைகள் வெளிப்பட்டு கீர்த்தி உண்டாகும் கௌரவ பதவிகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் திசை வடக்கு என் ஆறு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் கன்னியாராசி என்பர்களே தந்தை மற்றும் வாரிசுகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வாக்கு சாதுரியத்தால் பெருமை அடைவீர்கள் நிர்வாகத்தில் சாதகமான சூழல் உண்டாகும் புண்ணிய யாத்திரை மேற்கொள்வது பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் நான்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் துலாம் ராசி அன்பர்களே அலுவலகத்தில் உடன் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சாதகமாக இருப்பார்கள் புதிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் புதுசாக கம்பெனி மாறணும்னு நினச்சா அதற்குண்டான சூழல் உங்களுக்கு வந்துடும் மாறிடுவீங்க அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழக்கூடிய நாள் ராசி அன்பர்களே மனைவியின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும் பழைய கடன் சார்ந்த விவாகரங்களினால் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் தோன்றி மறையும் மந்த தன்மையால் அவச்சொல்லிருக்க ஆளாக நேரிடலாம் நண்பர்களிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஒன்பது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏன் வருகிறது கணவன்கிட்ட மனைவி தோக்கணும் மனைவி கிட்ட கணவன் தோக்கணும் இப்படி தோத்தம்னா இல்லற வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இது ஒரு பெரிய கீ ஃபார்முலா இது இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக நல்லா அமைதியாக ஜாலியாக இருக்கும் அதனால் கணவன் மனைவி இருவருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அன்பு வெளிக்காட்டுங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் தோத்து போங்க தப்பு இல்லை ஈகோலாம் தேவையில்லை தனுசு ராசி அன்பர்களே போட்டி பந்தயங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் தர்க்க விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் லாபம் உண்டாகும் கூட்டாளிகளிடம் சாதகமான சூழல் ஏற்படும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் மூன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சார் கை கெட்டினது வாய் கட்டல இல்லையா இப்போ இனிமேட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக தென்படும் மகர ராசி அன்பர்களே பிள்ளைகளின் வழியில் சுப கிடைக்கும் பயணங்களில் கவனத்துடன் செல்லவும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் சக ஊழியர்களின் உதவியால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஏழு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும் கும்பராசி என்பர்களே குடும்பத்தினருடன் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் உழைப்பிற்கேற்ற ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கல்வி சம்பந்தமான பணியில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் மூன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டாகும் மீனராசி அன்பர்களே வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும் சகோதர சகோதரிகள் நட்புடன் இருப்பார்கள் புதிய மாற்றங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் எந்த செயலையும் மன உறுதியோடு செய்து முடிப்பீர்கள் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் ஒரு மிக பெரிய நீங்கள் நினைச்ச ஒரு ப்ராப்பர்ட்டி உங்க கைக்கு வந்து சேரும் வாங்கிடுவீங்க அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஒன்று பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் வணக்கம்